வணக்கம் நண்பர்களே, ஹெர்பு ஹெல்ப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உலகத்திலேயே மூணாவது விலையுயர்ந்த மூலிகை பொருளாகவும் ஸ்பைசஸ் ஆஃப் குயின் அதாவது மசாலா பொருட்களின் ராணியாகவும் இருக்கிறது ஏலக்காய் தான். ஸோ ஏலக்காயை வாசனை பொருளாக மட்டுமே பார்க்குற நிலையில் அதில் பல இயற்கை மருத்துவ குணங்களும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான பதிவு தான் இது. ஸோ ரொம்பவே புதுமையான இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஸ்பைசஸ் ஆஃப் குயின் அதாவது ஏலக்காய், அதோட நன்மைகள் பார்த்தா இது வந்து ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சிலருக்கு ட்ராவல் பண்ணுற டைமில் தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் வரும். ஸோ அதுக்கு ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டா இந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஏலக்காய் வந்து வாயோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பல்வலி, ஈறுவலி, ஈறுகளில் வீக்கம், வாய் துர்நாற்றம் இருந்தால் அதுக்கு ஒன்று இல்லை ரெண்டு ஏலக்காயை மென்று சாப்பிடலாம். இல்லைன்னா ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் ரெண்டு ஏலக்காயை நசுக்கி போட்டு ஒரு 20-30 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வச்சு வாய் கொப்பளிச்சுக்கலாம். ஸோ இதனால் வாய் சம்பந்தமான எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஜலதோஷம், இருமல், தொடர்ச்சியான தும்மல் இருக்கிறவங்க ஏலக்காய் கஷாயம் வச்சு குடிக்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் 3 ஏலக்காயை நசுக்க போட்டு திரும்பவும் கொதிக்க வச்சு குடிக்கணும். தேவைப்பட்டால் தேன் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை குடிக்கிறதால அசிடிட்டி ப்ராப்ளம் கூட க்யூர் ஆகும். ஏலக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால எந்த கொடிய வைரஸும் அதனால் உண்டாகக்கூடிய கொடிய நோயும் வராமல் தடுக்கிறதுக்கான உடலில் ஸ்ட்ராங் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பசியே இல்லை, சாப்பிடவே பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க தினமும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்கும். உடலில் டைஜஸ்டிவ் சிஸ்டமும் இம்ப்ரூவ் ஆகும். அதுபோல் முக்கியமாக நெஞ்சில் சளி கட்டிக்கிட்டு மூச்சு விட சிரமப்படுறவங்களும் சளியால் இருமல் வந்து அடிக்கடி இருமி அதனால் வந்த வயிற்று வலியை குறைக்கவும் ஏலக்காயை சாப்பிடலாம். ஸோ உடலில் பலம் இழந்து பலவீனமாக இருக்கிறவங்க ஏலக்காய் சாப்பிட்டா உடல் வலுவேறி உடலில் பலம் அதிகரிக்கும். ஸோ ஏலக்காயில் இருக்கிற ஷைனோல் ஆற்றல் மிக்க நரம்புகளை தூண்டி ஆண்மையை அதிகரிக்க வைக்கும். நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளத்தையும் போக்கும். ஆஸ்துமா, மூச்சுக்குழல் ப்ராப்ளம், சளி, நெஞ்சுச்சளி, வறட்டு இருமல், தும்மல், விக்கலுக்கு ஒரு சிறந்த நேச்சுரல் மெடிசின் தான் ஏலக்காய். ஸோ சுவிங்கம், சாக்லேட்னு எதையாவது வாயில் போட்டு மெல்றதுக்கு எந்த பலனும் இல்லை. ஆனால் இந்த ஏலக்காயை வாயில் போட்டு மெல்றதால் ஏகப்பட்ட பலன்களை அனுபவிக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நண்பர்களே, வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.